Stotram, Stotram, Stotram. பரலோகப் பிதாவே மைத்துதிக்கிறோம் மைத்துதிக்கிறோம் எல்லாரும் நம்முடைய தலைகளை தாழ்த்தி நம்முடைய தேவனுக்கு முன்பாக இந்த காலை வழியில் வந்திருக்கிறோம். நம்முடைய தேவன் ஆராதனைக்கு உரியவர், நம்முடைய தேவன் கனத்துக்கு உரியவர், நம்முடைய தேவன் மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். எல்லா நாமங்களிலும் உயர்ந்த நம்முடைய தேவனை இந்த காலை வழியில் ஆராதிப்பது எத்தனை பெரிய பாக்கியம். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த விலையேற பெற்ற தருணத்தை ஓ இந்த காலை வழியில் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்மை உயர்த்துகிற இடத்துல நீர் இறங்கி வருகிற தேவன், அந்த இடத்துல வாசம் செய்ய நீர் வருகிற தேவன். இந்த காலை வழியில் உம்முடைய வார்த்தையின்படியே எங்கள் நடுவிலே ஆளுகை செய்ய வந்திருக்கிறீர், எங்கள் நடுவிலே பிரசன்னராக இருக்க வந்திருக்கிறீர், எங்கள் நடுவிலே உலாவ வந்திருக்கிறீர். ஓமுடைய நாமம் விலையேற பெற்ற நாமம், உம்முடைய நாமம் உயர்ந்த நாமம், மேலான நாமம், மகிமையுள்ள நாமம். அந்த நாமத்தை நாங்கள் ஆண்டவரை சேர்ந்து உயர்த்த, கர்த்தருக்கு கனத்தை கொடுக்க, சர்வ வல்லவருக்கு மேன்மையை கொடுக்க இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் நடுவிலே எங்கள் தேவன் உலாவும் ஆண்டவரே, எங்கள் நடுவிலே பரிசுத்தர் உலாவும் ஐயா, எங்கள் நடுவிலே வல்லமை உள்ளவர் உலாவும் ஆண்டவரே. நீர் உயிர் தெழுந்த தெய்வமாய் இன்றைக்கு எங்கள் நடுவிலே உலாவுகிறவராய், எங்கள் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறவராய் நீர் இருக்கிறீரே. உங்க நாம பெரிய நாமம் ஆண்டவரே. இந்த காலை வழி எங்கள் நடுவிலே நீர் வந்து எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. தேவ மைந்தர்களாய், தேவ பிள்ளைகளாய், ஆண்டவரே இரத்தத்தாலே கழுவப்பட்ட ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்கள் நடுவிலே வாரும் ஆண்டவரே. உம்முடைய திவ்ய பிரசன்னம் எங்கள் எல்லாரும் இந்த காலை வேளையில அப்படியே மூடட்டும் ஆண்டவரே. இந்த இடம் முழுவதும், இந்த கேம்பஸ் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே இந்த காலை வேளையில நிரம்பி இருக்கட்டும், நிரம்பி இருக்கட்டும். அவியானவர் உலாவுங்க. இன்றைக்கு எல்லாரையும் நீங்கள் தொடனாண்டவரே, இன்றைக்கு எல்லாரையும் நீங்கள் நிரப்புனாண்டவரே. உடைய வல்லமையின் பிரசன்னம் இந்த காலை வேளையில் எல்லாரையும் ஆளுகை செய்யணாண்டவரே. ஓ நன்றி. இன்றைக்கு ஒருவரும் வெறுமையாக போகக்கூடாது, ஒருவரும் இன்றைக்கி வெறுமையாக போகக்கூடாது. நிறைவான ஆவியானவருடைய தொடுதலோடு, ஆவியானவர் கொடுக்கிற விடுதலையோடு இங்கிருந்து போகணப்பா. கர்த்தர் வாரும் ஆண்டவரே, கர்த்தர் வாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். வந்தாலும் இயேசுவே வாரும் இதில் தேவ மைந்தர்கள் கூடுமேன் நேரமிதில் தேவ மைந்தர்கள் கூடுமேன் நேரமிதில் பத்மதீவில் பரிசுத்த நாளில் வந்த வண்ணமே சத்துருக்கள் கூட்டமெல்லாம் சக்தியற்று சோரவே இத்தினத்தில் இங்கு வந்திடும் தேவா இத்தினத்தில் இங்கு வந்திடும் வந்தாலும் இயேசுவே வாரும் இதில் தேவ மைந்தர்கள் கூடுமென் நேரம் இதில் தேவ மைந்தர்கள் கூடுமென் நேரம் இதில் நல்வழியை நாடிடாமல் ஓடும் நரர் யாவர்க்கும் கல்வாரியே நன்றினின்று கர்த்தனே நீ காட்டியே நற்குணம் அவர்க்கு நல்கிடும் தேவா நற்குணம் அவர்க்கு நல்கிடும் வந்தாலும் இயேசுவே வாரும் இதில் தேவ மைந்தர்கள் கூடுமென் நேரம் இதில் தேவ மைந்தர்கள் கூடுமென் நேரம் இதில் சக்தி இல்லை எங்களுக்கு சாம்பலும் தூசியும் நர்த்தருணை காத்து தந்திடும் சர்வாயுதம் புத்தியாக யுத்தம் செய்திட தேவா புத்தியாக யுத்தம் செய்திட
வந்தாலு மேசுவே வாருமிதில் தேவமைந்தர்கள் கூடுமின் நேரமிதில் தேவமைந்தர்கள் கூடுமின் நேரமிதில் என்னை நோக்கி கூப்பிடில் அழித்திடுவேனுத்திரம் பின்னும் நீ அறிந்திராத நல்லமைகள் காட்டுவேன் என்ற வாயின் நேரம் வாருமே தேவா என்ற வாயின் நேரம் வாருமே வந்தாலும் இயேசுவே வாருமிதில் தேவமைந்தர்கள் கூடுமேன் நேரமிதில் தேவமைந்தர்கள் கூடுமேன் நேரமிதில் சத காலங்களிலும் இருப்பேன் உங்கள் கூடவே சத்துருவின் வல்லமைகள் ஒன்றுமேற்கொள்ளாதென்றேன் ஆதலால் நந்த ஸ்தோத்திரம் தேவாதலால் நந்த ஸ்தோத்திரம் வந்தாலும் இயேசுவே வாருமிது தேவமைந்தர்கள் கூடுமேன் நேரமிது தேவமைந்தர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே தேவ மைந்தர்களாய் தேவ பிள்ளைகளாய் நாங்கள் வந்திருக்கிறோம் எங்கள் நடுவில் வந்து உலாவுங்கப்பா உம்முடைய தொடுதலுக்காக காத்திருக்கிறோம் தேவன் ஒரு வார்த்தை எங்களோடு கூட பேசணும் ஆண்டவரே தேவனுடைய வல்லமையின் பிரசன்னம் என்னை தொடணும் ஆண்டவரே நம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை இன்றைக்கும் மாறலையே அந்த உயிர் தெழுந்த வல்லமை இந்த காலை வேளையில் என்னை தொடணுமே என்னை நிரப்பணுமே என்னை ஆளுகை செய்யணுமே வல்லமையுடையவர் மகிமையானவைகளை இந்த காலை வேளையில் எங்கள் நடுவில் நீ செய்வீராக நீ செய்வீராக எங்களை முழுவதுமாய் நிரப்புங்கப்பா முழுவதுமாய் ஆட்கொள்ளுங்க நன்றி இயேசுவே பரலோக பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவர் இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவதற்கு தேவன் தந்த கிருபைக்காக வாய்ப்புக்காக நன்றி ஆண்டவரே கடந்த வாரமெல்லாம் கர்த்தர் கிருபையாக எங்களை பாதுகாத்தீர் எங்கள் மேலே நினைவாய் இருந்தீர் எங்கள் பட்சமாய் இருந்தீர் இவ்வளேற பெற்ற அன்புக்காக நன்றி அப்பா இந்த காலை வழி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு இந்த காலை வழியை கர்த்தரை நாங்கள் உயர்த்த ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்யும் உடைய விடுதலையின் பிரசன்னம் எல்லாரையும் நிறைக்கட்டும் சிந்தைகளை ஆட்கொள்ளட்டும் இருதயத்தை ஆட்கொள்ளட்டும் உண்மையுள்ள மனதோடு கர்த்தரை உயர்த்த இந்த காலை வழியில் கர்த்தர் கிருபை செய்யும் ஒரு ஆராதனையின் பிரசன்னம் எல்லாரும் இந்த காலை வழியில் நிரப்பட்டு மாட்டுவரேன் பாடுகிற பாடல்களை கர்த்தர் அபிஷேகம் ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு விடுதலையாய் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த உதவி செய் பாடும் பொழுதே ஆராதிக்கும் பொழுதே உங்களுடைய சமூகம் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக இன்றைக்கு ஆராதிக்கும் போதே அநேகர் விடுதலை பெற்றுக்கொள்வார்களாக அநேகரை வல்லமையினாலே நிரப்பும் வரங்களினாலே நிரப்பும் இன்றைக்கு மகத்தானது எங்கள் நடுவிலே செய்யுமாட்டவரேன் உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசுவாராக தேவ சத்தத்தை கேட்க ஆவியானவர் கிருபை செய்யும் எல்லா விசுவாச பிள்ளைகளையும் துரிதப்படுத்தி கர்த்தர் கொண்டு வாரும் அன்றைய சுற்றுப்புறங்களில் உள்ள புதிய ஜனங்களை இந்த ஆராதனைக்கு கர்த்தர் கொண்டு வாரும் நீர் அவர்களை இழுத்து கொண்டு வந்து அமர வைப்பீராக உங்களுடைய அன்பினாலே அவர்கள் கட்டப்பட இந்த நாட்களில் கர்த்தர் கிருபை செய்யும் அன்றைய ஆராதனை முழுவதும் நீங்க ஆளுகை செய்ய உங்களுடைய விருப்பம் போல எங்களை நடத்தி செல்லுங்க அன்றைய எங்களை முழுவதுமாய் தாழ்த்துக்கிறோம் கர்த்தர் மகிமையானது எங்கள் நடுவிலே செய்யும் நாங்கள் சிறுகணும் நீங்கள் பெருகணும் உங்கள் வல்லமையில் நாம மாத்திரம் உயர்த்தப்படணும் எங்களை முழுதுமாய் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் உட்கார்வோம் இயேசு கிறிஸ்துவின்
இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். நாம் ஆராதிக்கிற தேவன், உயிரோடு கூட எழுந்த தேவன், இன்றைக்கும் நம் நடுவிலே அவர் உலாவுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே அந்த தெய்வத்தை எல்லாரும் சேர்ந்து பாடி ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமாக இருக்கிறார் என்று சொல்லி சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு பாடி கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை பிளந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே. Me
நம்முடைய தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர், உயிரோடு எழுந்தவன். நம் நடுவிலே அவர் உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். மீண்டும் சீக்கிரம் இயேசு வரப்போகிறார். நம்மை அழைத்து கொண்டு போக அவர் வரப்போகிறார். ஆனால் அதற்கு நமக்கு தேவை பரிசுத்தமாகுதல். பயத்தோடு அதை நாம் கை கொண்டு தேவனுக்கு விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழுவோமானால் அவருடைய மகிமையில் கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்க்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். யூத ராஜசிங்கம் அந்த பாடலை உயிர்த்தெழுந்தார். ராஜாவாய் நம் நடுவில் இன்றைக்கும் இருக்கிறார். யூத ராஜாவுடைய சிங்கத்தினுடைய பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். காலை வழியில் அவருடைய பரிசுத்த நாமத்தை எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். ஜெயித்தெழுந்தார் யூத ராஜசிங்கம். ஜெயித்தெழுந்தார் உயிர்த்தெழுந்தார்.
ஒரு தரம் மரித்த கிறிஸ்து இனி மரிப்பது இல்லை. ஹல்லேலூயா. அந்த தேவன் உயிரோடு இருக்கிறவரை ஆராதிக்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வந்தாங்க போனாங்க, ஆனால் உயிரோடு கூட எழுந்தவர் இயேசு மாத்திரம்தான். அவருடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். தன்னுடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். தேவனா, இந்த காலை பலி எவ்வளவு சந்தோஷமா நாம பாடணும். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நமக்கு தந்தாரு, இவ்வளவு பெரிய மீட்பை நமக்கு கொடுத்திருக்கிறாரு, இவ்வளவு பெரிய விடுதலையை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த தேவனை எவ்வளவு சந்தோஷமா நீங்களும் நான் ஆராதிச்சு மகிமைப்படுத்த வேண்டும். எல்லாரும் சேர்ந்து கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசு ராஜன் உயிர் தெழுந்தவராய் இருக்கிறார். ஜெயம் என்று சொல்லி அவர் உயிர் தெழுந்ததினாலே, அவர் மரணத்தை ஜெயித்ததினாலே எனக்கும் ஜெயம் தருகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி சந்தோஷமா பாடி கத்தர் ஆராதிச்சு மகிமைப்படுத்துவோமா?
கீரம் கீரம் ஜெய ஜெய கீரம் கை கொட்டி பாடிடுவோம் இயேசு ராஜனுயிர்த்தெழுந்த ஹல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம் இயேசு ராஜனுயிர்த்தெழுந்த ஹல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம் ஆசாரிய சங்கம் அகிலடி கொள்ளுகின்றார் பூதக்கரங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகின்றார் இந்த பூதக்கரங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகின்றார் கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம் இயேசு ராஜனுயிர்த்தெழுந்த ஹல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம் இயேசு ராஜனுயிர்த்தெழுந்த ஹல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம் வாசல் நிலைகளை உயர்த்தி நடக்கும் வருகிற ஜெய வீரர் கைமணி பூரிகள் எடுத்து முழங்கிடுவோம் நம்மேலவாத்தியம் கைமணி பூரிகள் எடுத்து முழங்கிடுவோம் கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம் இயேசு ராஜனுயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா நிலைகளை உயர்த்தி நடப்போம் வருகிற ஜெய வீர நம் வேதவாக்கியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம் நம் வேதவாக்கியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம் கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி ஹல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம் இயேசு ராஜனுயிர்த்தெழுந்த ஹல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம் இயேசு ராஜனுயிர்த்தெழுந்த ஹல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம் ஹல்லேலூயா கிறிஸ்துவுக்குள் நம்மை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் நம்முடைய தேவன் ஹல்லேலூயா நம்முடைய தேவன் உயிரோடு கூட எழுந்தவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்முடைய தேவன் மரித்தது உண்மை ஆனால் மரித்து மண்ணோடு மண்ணாக அவர் போகவில்லை மரணத்தை ஜெயித்து உயிரோடே கூட எழும்பி சாத்தானுக்கு சாவுமணி அடித்தவர் என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா அவரை சேர்ந்து பாடுவோமா உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே பாதாளம் ஜெயித்தவர் நம்மேசுவே இந்த சந்தோஷமாக சேர்ந்து அப்படியே பாடி கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் பெரியவர் மகிமையானவைகளை கர்த்தர் செய்வாராக திறந்திட காவல நடுங்கிட
பாதாளத்தை ஜெயித்து
வெற்றி சிறந்த மாவீரனாய் எழுந்தவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு உலகத்திலே பார்க்கும் பொழுது சரித்திரமே இயேசுவினுடைய பிறப்பையும் இறப்பையும் வைத்து தான் இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி வேற யாருக்கும் எழுதப்படலைங்க. சரித்திரமே, தேசத்தினுடைய சரித்திரமே, வரலாறு இயேசுவினால தான் எழுதப்படுகிறது. ஒரு ஆளு சொல்லுங்களேன், எல்லாரும் அப்படி எழுந்தல்லுங்க. உயிரோடு எழுந்த என் இயேசுவே, நான் வாழுவேன். உமக்கு எத்தனை பேர் இந்த காலை வேலை அர்ப்பணிக்க போகிறீங்க? உயிரோடு எழுந்த என் இயேசுவுக்காக என் உயிருள்ள நாளெல்லாம் நான் அவரை சேவித்து அவரோடு கூட நடப்பேன் என்று சொல்லி ரோப்பு கொடுத்தலோடு கூட இந்த பாடல் அப்படியே பாடி மறித்து போன அந்த லாசரை இயேசு நீ தேடி போனேன். அவருடைய வாயின் வார்த்தையால் அவனுக்குள்ள ஜீவன் வந்தது. இந்த காலை வழி உண்மை ஆராதிக்கிற என்னுடைய வாழ்க்கையில் எது செத்து போன நிலைமையில் இருக்கோ இன்னைக்கு அந்த பகுதிகளுக்குள்ளே உம்முடைய வார்த்தை கடந்து போவதாக. சேர்ந்து பாடுங்க. உயிரோடு எழுந்தவன் நம் தேவனே, உயிரோடு எழுந்தவனம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவனம் இயேசுவே. ஜெயித்தான் மரணம், ஜெயித்தான் ஜெயித்தான் உயிரோடு எழுந்தான், ஜெயித்தான் மரணம் ஜெயித்தான் உயிர்த்தான் உயிரோடு எழுந்தான். உயிரோடு எழுந்தவனம் தேவனே, உயிரோடு எழுந்தவனம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவனம் இயேசுவே. கல்லறை திறந்திட, காவலே நடுங்கிட, சாத்தானை ஜெயித்தவன் உயிருடன் எழுந்தாரே. ஜெயித்தவர் இந்த காலை வேளையில் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உடைய பரிசுத்த பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. உடைய உன்னத ஆளுக நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, சிலுவையின் போரிலே நீர் மரித்து போனீர், ஆனால் உயிரோடு கூட எழுந்தீர். அந்த எதிரியை ஜெயித்தவர் என்னுடைய தேவனாயிருக்கிறீர், என்னுடைய தேவனாயிருக்கிறீர். நானும் எதிரிய காலின் கீழே மிதித்து ஜெயிக்கிற அதிகாரத்தை எனக்கு தந்தவர் நீரப்பா. நீர் எத்தனை நல்லவர், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுக்கிறே சாபம் வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுக்கிறே சாமா போனிரே.
உம்மாய் வார்த்தையா அந்த ஜீவ வந்ததே ஆமென் உம்மாய் வார்த்தையா அந்த ஜீவ வந்ததே எல்லாரும் கர உயர்த்தி என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சார்வ வல்லவரே கர்த்தருடைய பிள்ளையே உனக்கு பேர் கொடுத்தது அவர்தான் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே ஆனால் உயிரோடு எழுந்தீரே அந்த எதிரியை ஜெயித்தீரே ஆனால் உயிரோடு எங்களுக்கு விரோதமாய் எழும்பின எதிரியை ஜெயித்தவர் அந்த போரில் இயேசு நீரே மரித்து போனீரே செல்லுவாயோ அந்த போரில் இயேசு நீரே மரித்து போனீரே ஆனால் உயிரோடு எழுந்தீரே அந்த எதிரியை ஜெயித்தீரே ஆனால் உயிரோடு எழுந்தீரே அந்த எதிரியை ஜெயித்தீரே சேர்ந்து என்னை தூக்கி தூக்கி இயேசு தேடியே நீர் போனீரே மரித்து போன அந்த லாசரை இயேசு தேடியே நீர் போனீரே உம்மாயே வார்த்தையா அந்த ஜீவ வந்ததே உம்மாயே வார்த்தையா அந்த ஜீவ வந்ததே எல்லாரும் சேர்ந்து என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே ஒரு மகிமையின் பிரசன்னம் ஒரு மகிமையின் பிரசன்னம் எல்லா மேலும் எல்லா மேலும் என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சாவ வல்லவரே என்னை தூக்கி தூக்கி அந்த போரில் இயேசு நீரே மரித்து போனீரே செல்லுவாயே அந்த போரில் இயேசு நீரே மரித்து போனீரே எழுந்தீரே அந்த எதிரியை ஜெயித்தீரே ஆமென் ஆனால் உயிரோடு எழுந்தீரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே எடுத்தீரே சமாதான காரணரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே
கரங்க உயர்த்தி ஆண்டவரே பார்த்தீங்க என்ன தூக்கி எடுத்தவர் நீரப்பா, என்ன தூக்கி தூக்கி மகிழ்பவர் நீரப்பா. அப்பா சர்வ வல்லவரின் வாழ்க்கையில வந்ததுனால எனக்கு சமாதானம் கிடைச்சது, எனக்கு நிம்மதி கிடைச்சது, எனக்கு மீட்பு கிடைத்தது, என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையா மாறினது. இந்த சர்வ வல்லவர் வந்ததுனால தான்ப்பா எங்கேயோ இருந்தேன், பாவத்தின் பிடியில இருந்தேன், அக்கிரமத்தில் மிதந்து கொண்டிருந்தேன். ஆனால் இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்து உயிரையே கொடுத்து மீண்டும் உயிரோடு கூட எழுந்தபடி சொன்னபடியே உயிரோடு கூட எழுந்தபடியினால எனக்கு இன்றைக்கு விடுதலை கொடுத்திருக்கிறதப்பா. ஓ நன்றி, பாதாளத்தை ஜெயித்தவர். சத்துரு நினைச்சா ஆண்டவரை சிலுவையில் அரைஞ்சிட்டேன், அவரை கொன்னுட்டேன், இனி அவருடைய சரித்திரம் முடிந்தது, அவருடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி சத்துரு நினைச்சா. ஆனா சத்துருவுக்கு சாவுமணி அடிச்சு என் ஆண்டவர் உயிரோடு கூட பாதாளத்தை விட்டு வெளியே எழுந்து வந்தவர், எழுந்து வந்தவர். இன்றைக்கு உன் அருகிலே உலாவி கொண்டிருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் செத்த தெய்வத்தை அல்ல, நாம் ஆராதிப்பது உயிரோடு கூட எழுந்தவர், இன்றைக்கும் ஜீவிக்கிறவர். இந்த உலகமே அவங்களையே அறியாம கிறிஸ்துவ சொல்லிட்டு இருக்கிறாங்க. வரலாறு பேசும்போது அவங்களுக்கே தெரியல இயேசுதான் தெய்வம் என்று சொல்லி தெரியாம அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். இதுதாங்க என் ஆண்டவர் செய்கிற வல்லமை, இதுதான் என் ஆண்டவர் செய்கிற வல்லமை. இதை விட பெரிய காரியம் என்னங்க வேணும்? இதை செய்தவர் இந்த தேசத்தை அசைக்காமல் போய்விடுவாரோ, மாநிலத்தில் அசைக்காமல் போய்விடுவாரோ? கத்த நிச்சயமாய் அசைக்கத்தான் போகிறார், நிச்சயமாய் ஒரு பெரிய மாறுதல் உண்டாகத்தான் போகிறது. ஏனென்றால் வேத வசனம் நிச்சயமாய் நிறைவேறும். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னாரே, அந்த வசனம் தீவிரமாய் நிறைவேறும். முதல்ல உங்களிடத்துல கத்த துவங்க விரும்புகிறார், கர்த்தருடைய பிள்ளையை உன்னிடத்திலிருந்து கர்த்தர் துவங்க விரும்புகிறார். இந்த காலை வேளை கரம் உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய உயிர் தெழுந்தலின் வல்லமை என்னை உயிர்ப்பிக்கட்டும், என் ஆவிக்குரிய வாழ்வியில எது செத்து போன நிலைமையில் இருக்கோ அது இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினாலே உயிரடைவதாக, உயிரடைவதாக. கர்த்தருடைய பிள்ளையுடைய ஜெப வாழ்க்கை இன்னைக்கு உயிர் பெறட்டும், உடைய வேத வாசிப்பின் வாழ்க்கை இன்றைக்கு உயிர் பெறட்டும், பரிசுத்த வாழ்க்கை இன்னைக்கு உயிர் பெறட்டும். ஆண்டவருக்காக ஆதியில செய்த கிரியைகள் இன்னைக்கு செத்து போச்சே, அதெல்லாம் இன்னைக்கு உயிர் பெற்று எழும்பட்டும். நீ நடந்து போகும்போது அற்புதம் உண்டாகணும், உன்னுடைய நிழல் பட்டு. உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், உனக்குள்ளே இருக்கிற சர்வ வல்ல தேவனுடைய தேவனை தரித்து கொண்டிருக்கிற நீ போகும்போது உன் நிழல் பட்டு விடுதலை உண்டாகணும். உன்னை பார்த்த சத்துருக்கு ஒரு பயம் உண்டாகணும். ஆண்டவர்கிட்ட கேளு, கரம் உயர்த்தி ஆண்டவரே நான் நடந்து போகும்போது சத்துரு என்னை கண்டா பயப்பட வேண்டும். ஓ அந்த வல்லமை, அந்த வல்லமை, அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர், அந்த அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீர். இன்றைக்கு அதெல்லாம் உயிர் பெறட்டும் ஐயா. நான் தான் புதைச்சிட்டேன், நான் தான் புதைச்சிட்டேன், நான் தான் செத்து போக வச்சேன். இந்த காலை வேளையில என்னை உயிர் பெற செய்கிற பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் என் நடுவில் இறங்கட்டும். ஆண்டவரே நம்முடைய தேவன் யார் தெரியுமா? வானம் போற்றும் உயர்ந்த தேவன். இவரை போல ஒரு பெரியவர் யாருமே இல்லை, இவரை போல நல்லவர் யாருமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்த போது எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க, அதிசயமா பார்த்தாங்க. ஏன் தெரியுமா? சொன்னபடியே செய்து காட்டினவரே இயேசு ஐயா. மறிப்பதற்கு முன்பாகவே சொன்னார், மூணாம் நாளில் நான் உயிரோடு கூட எழுவேன் என்று சொல்லி சொன்ன வார்த்தையின்படியே நிரூபித்து காண்பித்தவர் என் ஆண்டவர் இயேசு. அந்த தேவனை எல்லாரும் உயர்த்தி பாடுவோமா, ஹல்லேலூயா. வானம் போற்றும் உயிர்த்தெழுந்த காற்றரை, ஈடற்றவர் அழகில் சிறந்தவர். வானம் போற்றும் உயிர்த்தெழுந்த காற்றரை, ஈடற்றவர் அழகில் சிறந்த
சிங்காசனத்திலே வீற்றாலும் ராஜனே வணங்கி போற்றி உம்மை ஆராதிப்பே சிங்காசனத்திலே வீற்றாலும் ராஜனே நான் பாத்துவேத்தழுந்தரை ஜீவ பிதாவோடு என்னை சேர்த்திட்டா நான் பாத்துவே உயிர்த்தெழுந்த கரை ஜீவ இந்த பிதாவோடு சேர்த்துட்ட சிங்காசனத்திலே வீற்றாலும் ராஜனே வணங்கி போற்றி சிங்காசனத்திலே ராஜனே வணங்கி போற்றி உம்மை ஆராதிப்பே I gladly bow my knee and worship you, Lord. Whatever you will be, the Lamb upon the throne. I gladly bow my knee and worship you, Lord. I will proclaim the glory of the risen Lord, who once was blind to reconcile man to God. I will proclaim the glory of the risen Lord, who once was blind to reconcile man to God. Whatever you will be, the Lamb upon the throne, I gladly bow my knee and worship you, Lord. Whatever you will be, the Lamb upon the throne, I gladly bow my knee and worship you, Lord. எல்லாரும் கரம் உயர்த்தி வானம் போற்றும் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, உயர்த்துகிறேன் அப்பா. நன்றி இயேசுவே, என்னையும் நேசித்தபடி அன்பு பெருசப்பா. என்னையும் நேசித்தபடினால என் பாவத்தையும் உங்க மேல ஏற்றுக்கொண்டு எனக்காக அடிக்கப்பட்டது மாத்திரமல்ல,
ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல என்னை மீட்க உயிரோடு கூட எழுந்தேன். என்னை பரலோகம் கொண்டு செல்ல என் உள்ளிலே வாசம் செய்து கொண்டிருக்கிறவர். உம்மை உயர்த்துகிறேன் அப்பா, உம்மை உயர்த்துகிறேன், கர்த்தரை உயர்த்துகிறேன், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். என் வாழ்விலே நீர் செய்த அதிசயங்கள் மேலானவைகள் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. கரங்களை உயர்த்தி அப்படியே கர்த்தரை ஆராதிங்க. உயிரோடு உம்மை ஆராதனை செய்கிறோம். கரவுயர்த்தி அல்லேலூயா ஹோசனா, அல்லேலூயா ஹோசனா, அல்லேலூயா ஹோசனா, அல்லேலூயா ஹோசனா, அல்லேலூயா ஹோசனா, அல்லேலூயா ஹோசனா, ஆமென், அல்லேலூயா ஹோசனா, அல்லேலூயா ஹோசனா. உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் நின்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசனா, அல்லேலூயா ஹோசனா, ஹோசனா, அல்லேலூயா ஹோசனா, அல்லேலூயா ஹோசனா, அல்லேலூயா. லோ லிஃப்ட் அப் யுவர் நேம். அல்லேலூயா ஹோசனா, வல்லமை தருபவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். வரங்களை தந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். வல்லமை உம்மை ஆராதனை செய்கிறோம். வரங்களை தந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசனா, அல்லேலூயா ஹோசனா, அல்லேலூயா ஹோசனா, அல்லேலூயா ஹோசனா, அல்லேலூயா
ராஜா சேர்ந்து உயர்த்துகிறோம் அல்லேலூயா ஹோசேனா அல்லேலூயா ஹோசேனா இரக்கம் மிகுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ரத்தம் சிந்தி மீட்டவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் இரக்கம் மிகுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ரத்தம் சிந்தி மீட்டவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் அல்லேலூயா ஹோசேனா ராஜாவுக்கு அல்லேலூயா ஹோசேனா உண்மையாகவே ரத்தம் சிந்தி நம்மை மீட்டார மேல இறக்கம் வச்சார வாழ்நாளெல்லாம் அவரை துதிக்க வேண்டாமா பக்தன் சொல்லுகிறார் என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் என் கர்த்தரை பின்பற்றுவேன் இன்றைக்கு எத்தனை பேர் தீர்மானம் பண்ண போறீங்க கரங்களை உயர்த்தி அவங்க மாத்திர கரம் உயர்த்தி ஆண்டவரேன் என் உயிருள்ள நாளெல்லாம் நீர் எனக்கு பாராட்டின இந்த தயவுக்கு உமக்கு நான் முன்பாக நான் உண்மையா நடப்பேன் உமக்கு முன்பாக நான் சாட்சியா நடப்பேன் உமக்கு முன்பாக நான் பரிசுத்தமா வாழுவேன் உம்மை மற்றவங்களுக்கு நான் சொல்லுவேன்ப்பா உம்மை குறித்து நான் பிறரிடத்துல சொல்லுவேன் அந்த கிருபை என்னுடைய வாழ்க்கையில இந்த காலை வேளையில தேவை இந்த காலை வேளை அந்த கிருபை எனக்கு தேவை அந்த தேவ பிரசன்னம் எனக்கு தேவை என்னை புதிதாக்கும் என்னை புதிதாக்கும் என்னை உயிர்ப்பியும் பரலோக பிதாவே நான் சிந்திக்கப்பட்ட நல்ல காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் என் நடுவில் இருக்கிற ஆண்டவருடைய நல்ல தேவ தயவுக்கு பிரசன்னத்திற்கு நன்றி உயிரோடு எழுந்து இன்றைக்கும் எங்கள் நடுவில் ஜீவிக்கிற இயேசு இன்னைக்கு காலையில் என் நடுவிலே உலாவி நீரையா உம்முடைய கிருபை பெரியது என் அன்பு பெரியது இந்த பிரசன்னத்தை நாங்கள் ஒரு நாள் விடக்கூடாது ஐயா இந்த பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் எங்களை புதிதாக்கட்டும் உடைய பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் எங்களை பலனடைய செய்யட்டும் கர்த்தருக்காக சாட்சிகளாய் நிற்க எங்களுக்கு கர்த்தர் கிருபை தாரும் இந்த ஆராதனைக்கு வந்த உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் உடைய ஆணிப்பா இந்த கரம் இன்னும் அபரிதமாக இறங்கட்டும் ஐயா இறங்கட்டும் இன்றைக்கு ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறீர்கள் அதை செய்து எங்கள் பிள்ளைகளை திருப்திப்படுத்தி அனுப்பும் திருப்திப்படுத்தி அனுப்பும் எங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக தேவ சத்தத்தை கேட்க ஆவியானவர் கிருபை செய்யும் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே வார்த்தைக்கு நேராக நாம் கடந்துள்ள சுவிசேஷம் 20வது அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை ஒருத்தர் நிறுத்தி நிதானமாக வாசிங்க யோவான் 20வது அதிகாரம்
ஒன்று முதல் ஒன்பது வசனங்கள். வாரத்தின் முதல் நாள் காலையில், வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோட, அதிக இருட்டோட மகதலேனா மரியாள், மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து, கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறை அடைந்திருந்த கல், கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள், எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி, உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும், சீமோன் பேதுருவின் இடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த, இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷர்களிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவரை வைத்த இடம், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றால், எங்களுக்கு தெரியவில்லை என்றால் அப்பொழுது பேதுருவும், அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையின் இடத்திற்கு போகும்படி, கல்லறையின் இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும், பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையின் இடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்துராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையின் இடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நம்பிக்கையினுடைய அஸ்திபாரம் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த தேவனை இந்த காலை வேளையிலே நம்முடைய உள்ளத்திலே நாம் எல்லாரும் கொண்டவர்களாக கரம் உயர்த்தி எல்லாம் சொல்லலாமா? ஆண்டவரே, நீர் இன்றும் ஜீவிக்கிறீர், நீர் இன்றைக்கும் எனக்குள்ளே வசிக்கிறீர், எனக்குள்ளே உலாவுகிறீர். அந்த சிந்தையோடு, அந்த தேவ பிரசன்னத்தோடு இந்த வேத வார்த்தைகளை நாம் கவனிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வாசிக்க கேட்டதான இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கவனித்து, நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வருகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஓடுகிறதான மூன்று கூட்டம் அங்கே இருக்கிறது. அங்கே ஒரு ஆள் ஓடுகிறாள், அடுத்தது ரெண்டு கூட்டங்கள் போகிறார்கள். ஆக மொத்தம் மூன்று கூட்டம் என்ன பண்ணுகிறார்கள்? ஓடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததான அந்த நாளிலே சிலுவையிலே அறைந்தார்கள். சிலுவையிலே அறையப்பட்டு இயேசு மரித்த பின்பு கல்லறையிலே வைத்து என்ன பண்ணார்கள்? முத்திரை போட்டார்கள். ஆனால் தாம் சொன்னபடியே மூன்றாவது நாளிலே இந்த இயேசு உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்தவர் தம்மை ஆண்டவருக்கு கந்தவிற்க விட சிலர் வந்தார்கள், அவர்களுக்கு தம்மை உயிரோடு எழுந்தவராக கர்த்தர் காண்பித்தார். ஹல்லேலூயா. திறந்த கல்லறையை பார்த்து அங்கே பிரமித்தார்கள், அவர்களுக்கும் தம்மை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதே சமயத்தில் வீட்டுக்குள்ளே மறைந்திருந்தார்கள் சீஷர்கள், பயந்து போய் மறைந்திருந்த அவர்களுக்கும் தம்மை உயிரோடு எழுந்தவராக காண்பித்தவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த காலை வேளையில் இந்த உயிர்த்தெழுந்தவராகிய இயேசு தம்மை எப்படி காண்பித்தார், அவருடைய எப்படிப்பட்ட தன்மை உள்ளவராக அவர் இருக்கிறார் என்பதையும், அதே சமயத்தில் ஓடினதான அந்த மூன்று கூட்டத்தையும் நேரம் இருந்தால் கவனிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. உங்க வாழ்விலே ஆண்டவர் ஒன்றை செய்ய திட்டமிட்டிருந்தால், நல்ல கவனிங்க, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய திட்டமிட்டிருந்தால் அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், நீங்கள் ஆயத்தமாகும் வரை பொறுத்திருப்பார். அல்லேலூயா. ஆனால் தம்முடைய ராஜ்யத்திற்கென்று அல்லது தம்முடைய நோக்கத்திற்கென்று ஆண்டவர் ஒன்றை செய்ய திட்டமிட்டிருந்தால் எவருக்காகவும் என் ஆண்டவர் காத்திருக்க மாட்டார்.
அவருடைய நேரம் வந்தால் அதை தானாக யாருக்காகவும் வெயிட் பண்ணாமல் செய்து முடிக்கிறவர் தாங்க இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, அங்க பார்க்கும் பொழுது எல்லாரும் காத்திருந்து, வேதத்திலே நம்ம பார்க்கிறோம் எல்லாரும் ஆண்டவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், அவருடைய ராஜ்யத்திற்கென்று திட்டம் நோக்கம் வரும் பொழுது கல்லறையின் அருகே வந்து காத்திருக்கிற வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மகதலேன மரியால் மற்ற ஸ்திரீகள் சீஷர்கள் எல்லாம் வரப்போறாங்க. இது நன்றாக என் ஆண்டவருக்கு முன்கூட்டியே தெரியும். ஆனால் அவர்கள் வரும் வரை என் ஆண்டவர் காத்திருக்கவில்லை. அவர் சொன்னபடியே மூன்றாவது நாளிலே உயிரோடு கூட எழுந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருந்தும் அவர்கள் ஆண்டவர் பொறுத்திருக்கவில்லையே. ஏன்? உயிர்த்தெழுந்ததில் அவர் சொன்னார் ஏற்கனவே மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுதல் என்பது திட்டமிடப்பட்ட ஒன்று. திட்டமிட்டபடியே எவரும் வருவார்கள் என்று சொல்லி காத்திருக்காமல் திட்டத்தை சரியான நேரத்தில் என் ஆண்டவர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது காலம் நிறைவேறின போது, அவருடைய பிறப்பை குறித்து பார்க்கும் பொழுது காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயின் இடத்திலே என்ன பண்ணாரு, அவர் பிறந்தார். அதே போல இன்னொரு நிகழ்ச்சி இருக்கிறது, நான் மீண்டும் என் சபையை சேர்க்க வரப்போகிறேன். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் அவர் வருகை எவரும் தகுதி அடைந்து காத்திருக்க அவர் பொறுத்திருக்கிறது இல்லை. அவருடைய நேரம் என்று சொல்லி வரும் பொழுது சபையை எடுத்துக்கொள்ள அவர் வரத்தான் போகிறார். ஹல்லேலூயா. ஆனால் உங்களுக்காக ஒன்றை ஆண்டவர் திட்டமிட்டிருந்தால் நீங்கள் ஆயத்தமாகும் வரை அவர் காத்திருப்பார். அந்த உயிர்த்தெழுந்த நிகழ்ச்சி நமக்கு நினைப்பூட்டுகிற இரண்டாவது செய்தி என்னவென்று சொன்னால், உயிர்த்தெழுந்த தேவன் நம்முடைய பிள்ளைகளை நன்றாக புரிந்து வைத்திருக்கிற தேவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உயிர்த்தெழுந்த இயேசு உங்களையும் என்னையும் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அநேக நேரத்தில் என்ன தெரியுமா நினைக்கிறோம், என்னை பற்றி ஆண்டவர் விளங்கி கொள்ளவே இல்லை, என்ன ஆண்டவர் சரியா என்ன பண்ணல புரிஞ்சு கொள்ளவே இல்லையே அப்படி நினைக்கிறோம். அப்படி அல்ல. அங்கே வேதத்திலே பார்க்கும் பொழுது அவர் புரிந்து வைத்திருக்கிற தேவனாய் இருந்தபடியினாலே கல்லறைக்கு வந்த ஸ்திரீகளிடத்திலே தேவதூதன் சொன்னான். என்ன சொன்னான், நீங்கள் போய் அவர்கள் சீஷர்களிடத்திலே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுங்கள். ரலலியா சொல்லுங்களேன். ஆனால் போகிற வழியிலே இயேசு அவர்களுக்கு தரிசனமாகி தம்மை உயிர்த்தெழுந்தவராக காண்பித்தார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, இயேசு சொல்லும்போது தேவதூதன் சொல்லும்போது சீஷர்களிடத்திலே போய் சொல்லுங்கள் சொல்றாரு. ஆனா ஆண்டவர் இவங்களுக்கு தரிசனமாகும் போது என்ன தெரியுமா சொன்னாரு, என் சகோதரருக்கு போய் சொல்லுங்கள், பேதுருவுக்கு போய் சொல்லுங்கள். ஏன் தெரியுமா, பேதுரு என்ன மறுதளிச்சதுனால குற்ற உணர்வோடு கூட, எல்லா சீஷர்களும் நான் மறிச்ச போது என்னை விட்டு ஓடி போயிட்டதுனால குற்ற உணர்வோடு பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்கள நான் புரிஞ்சு வச்சிருக்கிறேன், அவங்கள நான் தள்ளவில்லை, அவங்களை கொண்டு மகிமையான காரியங்களை செய்வதற்கு நான் திட்டம் வச்சிருக்கிறேன். ஆகவே என் சகோதரத்திற்கு போய் சொல்லுங்கள். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நிலைமையில நாம கூட இருந்திருக்கலாம். பேதுருவை போல, சீஷர்களை போல, ஆண்டவரை மறுதளிச்ச நிலைமையில இருக்கலாம். அந்த காலவேளை கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை என்னைய பார்த்து அன்பா சொல்லுகிறார், என்னுடைய சகோதரனே, என்னுடைய சகோதரியே, உன்னை நான் புறந்தள்ளல, உன்னை நான் விளக்கி வைக்க விரும்பல, உன்னை ஒதுக்கி வைக்க விரும்பல, உன்னை நான் மறுபடியும் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லு. நல்ல செய்தியை உயிர்த்தெழுந்த இயேசு இந்த காலவேளையில சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை கட்டி எழுப்ப வந்திருக்கிறேன் என்று மனதை புரிந்தவராகத்தான் அங்கே சொல்கிறார், என் சகோதரருக்கு போய் சொல்லுங்கள், என் பேதுருவுக்கு போய் என்ன பண்ணுங்க சொல்லுங்கள். யோவான் 20:13 வாசிங்க. யோவான் 20:13. அவர்கள் அவளை நோக்கி, அவர்கள் அவரை நோக்கி, ஸ்திரீயே, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. அவரை வைத்த இடம் எனக்கு. இப்ப கல்லறை அருகே மகதலேனா மரியாள் நின்று அழுது கொண்டிருக்கிறாள். பெண்களுக்கே உரிய சுவாபம்,
மகதலேனா மரியாள் என்ன பண்றாரு? சிலர் ஒண்ணுமே இல்லாத கொஞ்சம் சத்தமா பேசிட்டா என்ன பண்ணும், கண்ணுல இருந்து தண்ணி தாரதாரையா அப்படியே ஊத்தும். ஆனா மகதலேனா மரியாள் இப்ப கல்லறையின் அருகே நின்று அழுது கொண்டிருக்கிறாள். அந்த நேரத்துல உள்ளே இருக்கிறதான தேவ தூதன் அவளை பார்த்து கேட்கிறான், ஸ்திரீயே நீ ஏன் அழுகிறாய்? 15 வசனத்தை வாசிங்க. இயேசு அவளை பார்த்து, இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய், யாரை தேடு? நல்ல கவனிங்க, அதே கேள்வி இப்ப இயேசு கேக்குறாரு. தேவதூதன் கேட்டான், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய். இப்ப இயேசுவும் அதே கேள்வியை கேட்டுட்டு, யா கவனிங்க, ஏன் அழுகிறாய்ன்னு கேட்டு நிறுத்தல, இன்னொரு கேள்வி கேட்கிறார், யாரை தேடுகிறாய். ஒரு அழுலியா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், அதாவது தூதனுக்கு இவன் ஏன் அழுகிறான்னு சொல்லி தெரியாமல் இருக்கலாம், ஆனா இயேசுவுக்கு இவன் ஏன் அழுகிறா, எதற்காக அழுகிறாள், யாரை தேடுகிறாள் என்பதை நன்றாக புரிந்து வைத்தவர் தாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நல்ல உங்க வாழ்க்கையில நீங்க எதுக்காக அழுகிறீங்க, எதுக்காக தேடுகிறீர்கள் என்பதை, உங்க சூழ்நிலை என்ன என்பதை நன்றாக புரிந்தவர் தாங்க இந்த இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க நல்ல கவனிங்க, இந்த அங்க பார்க்கும் பொழுது அங்க சொல்றார், நீங்க சீக்கிரமாக போய் சீஷர்களிடத்துல சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள், உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போகிறார், நீங்கள் அங்கே போனால் அவரை என்ன பண்ணலாம், பார்க்கலாம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஆனா நடந்தது என்ன, சீசரை புரிந்து கொண்டவர் தாயா என் ஆண்டவர், நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இப்ப மறுபடியும் ஞாபகப்படுத்தினாலும் அவங்க வரமாட்டாங்க, பயந்து போய் இருக்கிறாங்க. ஆகவே அவங்க சூழ்நிலையை புரிந்து கொண்டதான தேவன் என்ன பண்ணுகிறார், அன்று மாலையிலேயே அவர்களுக்கு தரிசனமாகிறார், அடுத்த நாளும் அவர்களுக்கு என்ன பண்ணுகிறார், தரிசனமாகிறார். அந்த காலை வேளையில ஏதோ ஒரு காரியத்தினால பயந்து போய் ஒளிஞ்சிருந்தீங்கன்னா உங்களை நன்றாக புரிந்தவர். ஒரு பாடல் பாடுகிறமே, என்ன பாட்டு சொல்லுங்க பார்க்கலாம், அழகான கண்கள் என்னை கண்டதாலே, அந்த கண்ட தேவன் தாங்க உங்கள் நடையில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை நன்றாய் புரிந்தவர், பாட்டு பாடுவோம், என்னை யாரும் புரியல, ஆனா புரிந்த ஒருவர் இருக்கிறாருங்க, அவரை மறந்துட்டீங்களே. உயிர்த்தெழுந்த இயேசு இந்த காலை வழியில் சொல்கிறார், உன்னை புரிந்த நான், உன் சூழ்நிலையை புரிந்த நான், நீ என்னை தேடி வரல, நானே உன்னை தேடி வருகிறேன், நானே வந்து உனக்கு என்னை வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். மூன்றாவது இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஆண்டவருடைய அந்த காரியத்தில் சொல்லுகிற செய்தி என்னவென்று சொன்னால், அவருடைய பிள்ளைகளுக்கு உயிர்த்தெழுந்த கர்த்தர் பிரதிபலன் கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேருக்கு ஆசை, தேவன் கொடுக்கிற பிரதிபலன் எத்தனை பேருக்கு வேணும், கரம் உயர்த்தி நல்லா ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு, உயிர்த்தெழுந்த கர்த்தர் ஒருவரும் தரிசிக்கவில்லை, அவர் வருவார் என்று சொல்லி இவங்க யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையிலே எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத இடத்தில், எதிர்பாராத சூழ்நிலையிலே மகிமையின் அனுபவங்களை கர்த்தர் அவர்களுக்கு தந்தார். ஹல்லேலூயா. நடந்து கொண்டிருந்தார்கள், காட்சி அளித்தார், வீட்டுக்குள் இருந்தார்கள், நடுவிலே தோன்றினார், கடற்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தார்கள், அங்கும் காட்சி அளித்த அவர்கள், அவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு, காட்சி அளித்தார். அவர்கள் தகுதியாக இல்லை, பயந்து போய் இன்னும் ஒளிந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் என் தேவனோ, அன்பு வைத்த தேவன், தெரிந்து கொண்ட தேவன், இன்னும் பயன்படுத்த திட்டம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை கடந்த நாட்களிலே ஆண்டவருக்கு விரோதமாக செய்த காரியங்களினால, சின்ன காரியமாக தான் இருக்கும், ஆனால் தேவன் இது தேவனுக்கு விரோதமாக செஞ்சிட்டேனேன்னு சொல்லி பதுங்கி பதுங்கி ஒளிந்து ஒளிந்து மறைஞ்சு மறைஞ்சு இருந்தா, இந்த காலை வழியில் கர்த்தர் சொல்கிறார், உன்னை நான் மறுபடியும் பயன்படுத்த விரும்புகிறேன். உன்னை புரிந்த கர்த்தர் சொல்லுங்க, உனக்கு ஒரு பிரதிபலன், உன் மூலமாக அநேக தேவ நன்மையை பெறுவதற்கு உனக்கு ஒரு பிரதிபலனை கொடுக்க உயிர்த்தெழுந்த இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா, உன்னை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார்,
ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்க யாருமே நோக்கம் இல்லாமல் கர்த்தர் இங்கே உள்ளே கொண்டு வரவில்லை. இங்கே ஒரு பெரிய நோக்கத்தோடு திட்டத்தோடு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்ற மறுபடியும் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒதுக்க நினைச்சிருக்கலாம், ஆண்டவர் சொல்றாரு உன்னை நான் ஒதுக்க நினைக்கவில்லை, உனக்கு பிரதிபலன் கொடுக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதிர்பாராத ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களை இந்த காலை வேளையிலே கர்த்தர் தந்து உன்னை உறுதிப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். தடுமாறி கொண்டிருக்கிறாயோ, விழுந்து விழுந்து எந்திரிக்கிறாயோ, இந்த காலை வழியில் உயிர்த்தெழுந்த கர்த்தர் சொல்கிறார் உன்னை ஸ்திரப்படுத்த உன்னை நான் தேடி வந்திருக்கிறேன். உன்னை உறுதியாய் நிற்க வைக்குவதற்காக உன் நடுவில் நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலே உங்களுக்கும் அவர்களுக்கு செய்த கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த காலையிலே ஓடினதான அந்த கூட்டத்தை குறித்து கவனிக்க இந்த காலை வழியிலே கர்த்தர் கிருபை தருவாராக. முதலாவது ஓடினது யோவான் 20:2. உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை. முதலாவது ஓடினது மகதலேனா மரியாள். முதலாவது ஓடின கூட்டம் யாரு? மகதலேனா மரியாள். இங்க மகதலேனா மரியாள் முதலாவது ஓடுகிறாள். பெண்கள் செய்த ஒரு காரியத்தை பாராட்டுகிறேன். காலையில் முதலாவது ஓடினது, ஆனால் பின்னாடி இருக்கு. முதலாவது ஓடினது பெண்கள். மகதலேனா மரியாள் கல்லறைக்கு வருகிற முதல் நபர் அவள் தான். ஒரு அழுலியா சொல்லுங்களேன். இன்னைக்கு இயேசுடைய சமூகத்துக்கு முதல் வர்றது பெண்கள் தாயா? ஆண்கள் கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் எல்லா சர்ச்சிலுமே போய் பாருங்க, பெண்கள் நிறைய இருப்பாங்க, ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, குறைவாக தான் இருப்பாங்க. எனக்கு நல்ல கவனிங்க, முதல் நம்பர் தான் நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு மிகுந்த வாஞ்சையோடு கூட வந்தவள். வந்தவளவள் வருகிறாள் ஓடுவதற்காக வரவில்லை. நல்ல கவனிங்க, ஓடுவதற்காக வரவில்லை. ஆனால் ஏன் ஓடுகிறாள்? கல்லறை அருகே வந்துட்டாள். நல்ல கவனிங்க, கல்லறை அருகே வந்துட்டா. 20:1 வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். இப்போ கல்லறையை மூடி இருந்ததான கல் அகற்றி இருக்கிறதை பார்க்கிறாள். பக்கத்தில் வந்துட்டா கல்லறைக்கு பக்கத்தில் வந்துட்டா பார்த்த உடனே தெரியுது கல்லறையை மூடி இருந்த கல் புரட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்த திறக்க பார்த்த உடனே இப்போ மார்க்கு 16:4 மார்க்கு 16:4 அந்த கல் மிகவும் பெரியதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற பொழுது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். நல்ல கவனிங்க, இப்ப இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, கல் புரட்டப்பட்டிருந்தது. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, அந்த ஸ்திரீகள் கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டு நின்று விடாமல் உள்ளே போய் பார்த்தார்கள். ஒரு அழுலியா சொல்லுங்களேன். ஆனால் மகதலேனா மரியாளோ கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்ட உடனே அவளே ஒரு முடிவுக்கு வந்துட்டா. நம்மளை போல பார்த்த உடனே ஒரு முடிவு, பார்த்த உடனே ஒரு கற்பனை, நாமளே பண்ணிக்கிறது. ஒரு முடிவுக்கு வந்துட்டா, கற்பனைக்கு வந்துட்டா. என்ன அப்படின்னா, இதை பார்த்த உடனே திறந்திருக்கிறது என்று நினைத்த உடனே, அப்போ கல்லறை திறந்திருக்குன்னா என் இயேசுவின் சரீரத்தை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. கல் புரட்டப்பட்டு இருக்கிறது என்றால், திறந்திருக்கிறது என்றால் என் இயேசுவின் சரீரத்தை என்ன பண்ணிட்டாங்க. வந்தது நல்லதுதான், ஆனால் இவளே ஒரு மனக்கோட்டை கட்டிட்டா, இவளே ஒரு கற்பனை பண்ணிட்டா, இவளே ஒரு முடிவுக்கு என்ன பண்ணிட்டா வந்துட்டு, இப்ப அவளா முடிவுக்கு வந்து சீசன்ட்ட ஓடுறா. இயேசுவின் கல்லறை திறந்திருக்கு,
அங்கே சரீரத்தை யாரோ துதுக்கிட்டு போயிட்டாங்க, கல்லறை இருந்த இடமே எங்களுக்கு அடையாளமே என்ன பண்ணல தெரியல என்று சொல்லி அவர் என்ன பண்றார், சீசரிடத்தில் போய் சொல்றார், மகதலேனா மரியாளே நீ ஓடுகிற ஓட்டம் தேவையில்லாத ஓட்டம், நீ ஓடுகிற முதல் கூட்டம் செஞ்ச தவறு, நீ ஓடுகிற ஓட்டம் தேவையில்லாத அவசியமில்லாத ஒரு ஓட்டம். ஏனென்று சொன்னால் இயேசுவினுடைய கல்லறையை தான் நீர் பார்க்க வந்தாய், அப்படிதானே, இயேசுவின் கல்லறையை தான் பார்க்க வந்தாய். இயேசுவின் மேல அன்பு வைத்த விசுவாசி, அவர் மேல் பற்றுதல் உள்ள விசுவாசி, தேவனுடைய வல்லமையை விடுதலையை அனுபவித்ததான விசுவாசி. ஆனா இந்த காலை வேளையில உயிர் தெழுந்த செய்தியை கேட்கும் பொழுது என் வாழ்வின் ஓட்டம் தேவையில்லாமல் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா என்பதை இன்றைக்கு சிந்தித்துப்பார், சற்று நிதானித்துப்பார். நீ நல்ல விசுவாசி தான், சபைக்கார நல்ல விசுவாசி, தேவனுக்காக வைராக்கியமா வாழுகிற விசுவாசியா இருக்கலாம், இயேசு கொடுக்கிறதான விடுதலை அற்புதங்களை பெற்ற விசுவாசியா இருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில நான் ஓடுகிற ஓட்டம் வீணானதா தேவை இல்லாததா என்பதை சற்று கவனிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. தவறான ஒரு முடிவுக்கு அவள் வந்தால் அதை நம்பி ஓடுகிறாள். ஆண்டவர் சொல்ல விரும்புவது உன் கண்களை நம்பாதே, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் கண்களை நம்பாதே, உன் மூளை சொல்லுவதை வைத்து முடிவு எடுக்காதே. மறுபடியும் சொல்லுங்க, உன் கண்களை நம்பாத, உன் மூளை சொல்றத வச்சு முடிவு எடுக்காதே. ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீர்மானித்தா என்றால், அப்படிப்பட்ட தீர்மானம் உள்ள ஒரு வாழ்க்கையாய் உன் வாழ்க்கை இருக்குமானால் உன்னுடைய ஓட்டம் சரியானதாய் இருக்கும். கடைசி வரைக்கும் பொறுத்திருந்து பார்த்து கவனித்து நீ தீர்மானம் செய்வாயானால் உன் ஓட்டம் சரியான ஓட்டமாய் இருக்கும். அல்லேலூயா. அவளுக்கு ஒரு செய்தி இருந்தது, அவள் ஓடுகிறாள், அவளுக்கு ஒரு செய்தி இருந்தது, ஆனா அறகுறையான செய்தி. அவளுக்கு ஒரு செய்தி இருந்தது, ஆனா செய்தி எப்படிப்பட்டது, அரைகுறையான செய்தி. கல்லறை திறந்து இருந்தது உண்மை, அதுல மாற்றமே கிடையாது. கல்லறை திறந்து இருந்தது உண்மை, அதில் மாற்றமே இல்லை. ஆனால் இயேசு உயிர் தெழுந்ததினால் கல்லறை திறந்தது ஒழிய, இயேசுவின் சரீரத்தை எடுத்ததினால் கல்லறை திறக்கவில்லை. இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க, ஹல்லேலூயா. தேவையில்லாமல் ஓடின ஒரு ஓட்டம், அரைகுறையாக நம்பி ஓடின ஒரு கூட்டம், சத்தியத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் பாதி அறிந்து ஓடின கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கூட்டம். இந்த உயிர் தெழுந்த கர்த்தர் சொல்கிறார், முழுமையா கடைசி வரைக்கும் பார். பாதியில கேட்டுட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஓடிராத, மூளை சொல்றதை கேட்டு ஓடிராத, முழுமையாய் கடைசி வரைக்கும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், என்ன பேசுகிறார், என்ன ஆலோசனை தருகிறார் என்பதை கேட்டு தீர்மானம் எடுத்து ஓடுவாயானால் உன் ஓட்டம் சரியாயிருக்கும், தேவையில்லாத ஓட்டமாய் இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நின்று ஓடுவதற்கு பதில் கொஞ்சம் கல்லறைக்கு உள்ள போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கல்லறைக்கு பக்கம் வந்துட்டா, கொஞ்சம் கல்லறைக்கு உள்ள போயிருந்தா தேவதூதன் செய்தி சொல்லியிருப்பான். வந்தவள் பார்த்த உடனே என்ன பண்ணிட்ட, முடிவு பண்ணி இவளே ஓடினதுனால கிடைக்க வேண்டிய செய்தி அவளுக்கு கிடைக்கவில்லை. வரலையா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. உனக்கு பின்னாலே சில ஸ்திரீகள் வரப்போறாங்க, மகதலேனா மரியாளே உனக்கு பின்னால சில ஸ்திரீகள் என்ன பண்ண போறாங்க, வர போறாங்க, அவர்களுக்கு செய்தியை கொடுக்க காத்திருந்தார்களே அந்த தூதர்கள் அங்க தயா இருந்தாங்க. ஆனா நீ அங்க போய் பார்க்கல, நீ அங்க போய் என்ன பண்ணல, பார்க்கல. உண்மையை உனக்கு சொல்லி இருப்பாங்க, நீ சந்தோஷத்தோடு போயிருப்பாய், நீ எல்லாரையும் அங்க வந்தாங்க, ஆனா கடைசியில நீ வந்துட்டு நீயே ஒரு முடிவு எடுத்துட்ட, நீ வந்துட்டு நீயே என்ன பண்ணிட்ட, ஒரு முடிவை எடுத்துட்ட, மனம் சொன்னதை நம்பி போய்விட்டாய், உனக்கு கிடைக்க வேண்டிய கர்த்தருடைய தூதனுடைய செய்தியை நீ இழந்து விட்டாய். இந்த காலவேளை கர்த்தர் நமக்கு சொல்லுகிற செய்தி, நிறைய நேரங்கள் நாம் அப்படி தான் இருக்கிறோம், வருகிறோம் கிட்ட வரைக்கும் வந்துட்டு நம்முடைய மனம் சொல்கிறத கேட்டு
நம்முடைய மூளை சொல்றதை கேட்டுட்டு கத்தர் வச்சிருந்த நல்ல ஆலோசனையை விட்டுட்டோம், இழந்துட்டோம். கத்தர் வச்சிருந்த உன்னத செய்திகளை நாம என்ன பண்ணிட்டோம், விட்டுட்டோம், இழந்து போயிட்டோம். உயிர் தெழுந்த கத்தர் சொல்கிறார், கடைசி வரைக்கும் வா. பாதியில வந்துட்டு நீயே ஒரு முடிவு பண்ணி என்ன பண்ணுற, திரும்பி போயிடாத. நல்ல கவனிங்க தேவப்பிள்ளை, பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில வாஞ்சையோடு வைராக்கியத்தோடு பிரயாசத்தோடு தேவனை சேவிக்க வருகிறோம், கடைசியில நம்முடைய மூளையிலே தோன்றின எண்ணம், மனதிலே தோன்றின எண்ணம், அதை நாம் என்ன பண்ணுகிறோம், கேட்டுட்டு உன்னதமானதை விட்டுட்டு வேறு எதையோ செய்ய நாம் என்ன பண்ணி விடுகிறோம், ஓடி விடுகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், கொஞ்சம் நின்று கடைசி வரை நடையை முடித்திருந்தால் மகிமையான அனுபவத்தை நீ பெற்றிருப்பாய். கடைசி வரை அறிந்து கர்த்தருடைய செய்கையை அறிந்து கொள்ள உதவி இந்த காலை வழியில் கர்த்தர் செய்வீராக. ஹல்லேலூயா. ஒன்று ராஜாக்கள் 13:15-19 ஒருத்தர் வாசிங்க. ஒன்று ராஜாக்கள் 13:15-19. அப்பொழுது அவனை நோக்கி, என்னோட வீட்டுக்கு வந்து, அப்பம் புசியும் என்றான். அதற்கு அவன், நான் உம்மோட திரும்பவும் நான் உம்மோட திரும்பவும் உம்மோட உள்ளே போகவும் மாட்டேன், இந்த ஸ்தலத்திலே, உம்மோட நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன், ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியை திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு அவன், உம்மை போல் நானும் தீர்க்கதரிசிதான் அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திரும்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் போய் சொன்னான் நல்ல கவனிங்க. அப்பொழுது அவன் திரும்பி போய் இவன் வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான். இந்த இடத்துல பார்க்கும் போது அவன் சொல்றான், எனக்கு ராஜ போஜனம் வேண்டாம் என்று சொல்லி அவன் போகிறான். ஆனால் அவனை வழிமறித்து இன்னொரு தீர்க்க தரிசி இல்ல, எனக்கு கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, சொன்னார் உனக்கு ஆகாரம் கொடுப்பதற்காக சொன்னார் என்ற உடனே இடையில் வந்த செய்தியை கேட்டு தானாக ஒரு முடிவுக்கு வந்துட்டான். கர்த்தருடைய பிள்ளையே, அந்த சோதனை உனக்கும் வரும், பாதியிலே வருகிற செய்தியை கேட்டு நீ பாதை மாறி போகாதே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாதியில வருகிற செய்தியை கேட்டு நீ பாதை மாறி. அவன் சொல்றான் தீர்க்க தரிசி தான், ஆனா கடைசி அந்த வசனம் சொல்லு பொய் சொன்னான், நல்ல கவனிங்க. அப்ப தேவ செயலை நாம பார்க்கணும், தேவ செயலை பார்த்து அதை உறுதியாய் பிடித்து நடக்க இந்த தேவன் கிருபை தருவாராக. இன்னொரு வசனத்தை வாசிங்க, 2 Kings 5:12-13. நதிகளாகியும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான் அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி தகப்பனே அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்றான். நல்ல கவனிங்க, இந்த இடத்துல சுகம் பெற அவன் வந்தான். நாகமான் எந்த கிரயம் கேட்டாலும் அவன் என்ன பண்ணியிருப்பான்,
நிச்சயமா கொடுத்திருப்பான். ஆனால் என்ன செய்ய சொன்னார் என்று சொன்னால், தீர்க்கதரிசி யோர்தானிலே போய் ஏழு முறை முழுக சொல்கிறார். இதை கேட்ட உடனே அதுவரை வந்தவன் உணர்ச்சிக்கு இடம் கொடுத்து விட்டான். நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் நிறைய வந்துகிட்டே இருப்போம். நல்ல திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு அந்த காரியத்துக்கு நம்முடைய செயல் போயிடும். தேவன் செய்ய சொல்லுகிற செயலை மறந்து போய் விடுகிறோம். கோபம் வந்துருச்சு அவனுக்கு அங்க. அதாங்க ரொம்ப முக்கியமான காரியம். அவன் வேண்டாம் என்று சொல்லி கோபத்தோடு போக ஆரம்பித்தான். ஆனா நல்ல வேலை, அவனுக்கு புத்தி சொல்ல நல்ல வேலைக்காரர்கள் இருந்தார்கள். ஒரு அழுலியா சொல்லுங்களேன், ஆண்டவரே நான் இப்படி போகும்போது எனக்கு புத்தி சொல்ல எனக்கு ஆட்களை எழுப்பும். ஆண்டவரே கேளுங்க, நான் இப்படி ஆண்டவரே நீ சொல்லுவத ஆண்டவரே செய்ய முடியாம ஆண்டவரே நான் தவறும் போது எனக்கு புத்தி சொல்ல ஆட்களை கத்தர் எழுப்புவீராக. இந்த வேலைக்காரர் சொல்றாங்க, சொன்ன உடனே அதை கேட்டு என்ன பண்ணுகிறான், மனம் திரும்பி கடைசி வரை கத்தருக்கு கீழ்ப்படிந்த பொழுது அவனுடைய மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை கேட்கும் போது வெகு நாளாய் உறுதியாய் பின்பற்றின நீங்கள், சத்தியத்திலே உறுதியாய் நடந்த நீங்கள், கடைசியில் ஒரு கட்டத்தில் ஏதோ ஒன்று உங்கள் மனதிலே சொன்னதினாலே நினைத்ததினாலே ஒரு தவறான முடிவுக்கு வந்து பின்பற்றி போய் கர்த்தர் உங்களுக்கு வைத்துள்ள மகிமையான மேன்மையான காரியங்களை இழந்திருந்தால் இந்த காலைவேளை கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துகிறார், உன் வழியை செம்மையாக்கு, உன் வழியை சீர்படுத்தி என்னிடத்தில் திரும்பு என்று சொல்லி உயிர்த்தெழுந்த கர்த்தர் இந்த காலைவேளையில் நம்மை பார்த்து பேசுகிறார். யோவான் 20:11-13. யோவான் 20:11-13. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் இரண்டு தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டால் அவர்கள் அவளை நோக்கி ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. நல்ல கவனிங்க. இந்த இடத்துல மகதலேனா மரியாள் போய் சொல்லுகிறாள். அவரை மரியாள் செய்த ஒரு நல்ல காரியம் என்னன்னா, செய்தியை சொல்லிவிட்டு திரும்பி வந்த ஒரே ஆளுவதாங்க. ஒரு ஆளுலையா சொல்லுங்களேன், கண்டால் சீசர்கள் சீரத்தில் போய் சொல்லுன்னு சொல்கிறா, சொல்லிட்டு அப்படியே போயிருந்துருக்கலாம். ஆனால் அவள் அப்படியே போகலை, திருப்பியும் வந்த இடத்துக்கே வருகிறாள். ஒரு ஆளுலையா சொல்லுங்களேன், ஹாலலூயா. மறுபடியும் அதே கல்லறைக்கு திரும்ப வந்தால் இவள் ஒருவள் மற்ற சரி வந்துட்டா, வந்தாலும் தன்னுடைய மனதிலே உள்ள தீர்மானம் மாறவே இல்லை. போனா சீசிட்ட போய் சொன்னா அவனுக்கு ஒடியாரானுங்க, கூட வந்தாலும் மனதில் அவனை ஏற்கனவே கற்பனை பண்ண பாருங்க, தீர்மானம் பண்ண பாருங்க, அதிலிருந்து என்ன பண்ணவே இல்லை, மாறவே இல்லை, அந்த தீர்மானத்தில் மாற்றமே இல்லை. என்ன நினைக்கிறா, அவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். பாதை தவறி தீர்மானித்து மறுபடியும் அந்த இடத்துக்கே வந்துட்டாலும் பழைய மனுஷன் பழைய சிந்தனை உங்களை அப்படியே இன்றைக்கும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. என்னதான் அங்கிருந்து இங்கே வந்தாலும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினாலும் வாழ்க்கையை அவருக்கு கொடுத்தாலும் இன்னும் பழைய மனுஷனுடைய சிந்தனை பழைய மனுஷனுடைய காரியங்கள் உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. அப்படி நினைத்து கொண்டிருக்கிறாள். கடைசியில் என்ன செய்தால், 11 குனிந்து பார்த்தாள். ஒரு ஆளுலையா சொல்லுங்களேன், பார்க்கும்போது உள்ளே ரெண்டு தூதர்கள் இருக்கிறார்கள். முதல்லையே இதை பார்த்துருக்கலாம். முதல்லையே கொஞ்ச தூரம் வந்திருந்தா, கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து முன்னாடி வந்திருந்தா முதல்லயே இந்த தூதனை என்ன பண்ணியிருந்திருக்கலாம், பார்த்துருக்க. ஆனால் இப்போதான் குனிந்து பார்க்கிறாள். தூதர்களை பார்க்க முதலே பார்த்துருக்கலாம், பிந்தி வந்தாய், ஆனாலும் கர்த்தர் உன்னை கைவிடாமல் காட்சி அளிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூதர்களை வைத்திருக்கிறார். அந்த ரெண்டு தூதர்களும் இவள் திரும்பி வந்தாலே இவளிடத்தில் மற்றவர்களிடம் சொன்ன செய்தியை சொல்லவே இல்லை. இவளுக்கு பிந்தி வந்த சகோதரிடத்தில் செய்தி சொன்னான், ஆனால் இவனிடத்தில் திரும்பி இவள் வந்தாலும் தூதர்கள் என்ன பண்ணல, செய்தியை சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை? சொல்லியிருக்கலாமே, ஸ்திரீயே இயேசுவை தேடுகிறாயா, அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்று சொல்லி சொல்லி இருக்கலாம், ஆனால் சொல்லலை. ஏன் சொல்லலை? நீ மனதில் ஒரு எண்ணம் வச்சிருக்கிற, நீ மனதில் ஒரு எண்ணம் வச்சிருக்கிற, யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். நானே ஒரு சுய தீர்மானத்தில் போய்கொண்டிருக்கும் பொழுது அல்லது சுய எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போது தேவனும் குறுக்கே வந்து பலவந்தமாக என்னை திருப்ப மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நானே சுய எண்ணத்தில் சுய தீர்மானத்தில் ஓடிக்கொண்டிருந்தால் தேவன் வந்து பலவந்தம் செய்ய மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் போகிற பாதையில் போன்னு கொஞ்சம் தூரம் விடுவார். நீங்கள் போகிற பாதையில் நீ போ, எது வரைக்கும் போறைய போ அப்படின்னு என்ன பண்ணுவார், கொஞ்சம் தூரம் விடுவார். ஆனால் தேவதூதர் சொல்லியிருக்கலாம், சொல்லவில்லை. ஏன்? அவள் போக்கிலே போய் அவளாக திரும்பி வருவதற்கு என் ஆண்டவர் காத்துக்கொண்டிருக்கிறார். இந்த காலையில் கர்த்தருடைய பிள்ளையே, நீ பலவந்தமாக உன்னுடைய எண்ணத்தில் உன்னுடைய சுய நோக்கத்தில் நீ போய்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் பலவந்தம் செய்ய மாட்டார், போக விடுவார். போக விட்டுட்டு நீ திரும்பி வர கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது வரைக்கும் இயேசு அவளுக்கு பின்னாடி தாங்க நின்றுட்டு இருக்காரு. ஒரு அழலையா சொல்லுங்களேன், தூதன் பேசிட்டு இருக்கான், மரியாளுக்கு மகதலேனா மரியாளுக்கு பின்னால் தான் இயேசு நின்றுட்டு இருக்காரு. அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்குது, உங்கள் பின்னாடி தான் நின்றுட்டு இருக்கிறாரு. ஆனால் முன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் சுய எண்ணத்தில் உங்கள் சுய கற்பனையில் ஓட பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உன்னை ஓட விட்டுட்டு திரும்ப வர கத்தர் வாய்ப்பார். திரும்ப ராமன் சொல்கிறீங்க, ஹல்லேலூயா. சொந்த எண்ணம் சுய திட்டம் சுய யோசனைகளிலே அருகிலே இருக்கிற ஆண்டவரை நீ பல நேரத்தில் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. என்னைக்கு உன் சுய நோக்கத்தை உன் சுய திட்டத்தை உன் சுய விருப்பத்தை உடைக்கிறாயோ அப்பொழுதுதான் நீ இயேசுவை பார்க்க முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை குழப்பவே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாராவது ஆண்டவர் நம்மை குழப்புறான்னு சொல்றீங்களா? ஆண்டவர் நம்மை குழப்பவே இல்லை, நம்மை ஏமாற்றவில்லை. தூதர்கள் அவர் எழுந்து விட்டார் என்கிற செய்தியை சொல்லவில்லை. சற்று நேரத்தில் பின்னால் இருந்து இயேசு கேட்கிறார், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? அப்போது சொல்லுகிறார், அவரை அப்பவும் பாருங்க, அவர் என்ன போல, அவரை கண்டீரா, அவரை கண்டீரா, எங்க எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க, யாராவது எடுத்துட்டு போனதை நீர் பார்த்தீரா? சுய எண்ணம் இன்னும் உள்ளதான் இருக்கு. இயேசுவே கேள்வி கேட்டாலும், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டாலும் பழைய எண்ணம் இன்னும் என்ன பண்ண மாட்டேங்குது, போகலை. இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேருக்கு நமக்குள்ள இருக்கு, பழைய எண்ணம். இயேசு என்னதான் பேசினாலும் என்னதான் கேட்டாலும் பழைய காரியம் என்ன பண்ண மாட்டேங்குது. எத்தனை சத்தியம் கேட்டாலும் சரி, எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் சரி, டைரக்டாக ஆண்டவரே பேசினாலும் சரி, பழைய எண்ணத்தை என்ன பண்ணுறதே இல்லை, போறதே இல்லை. ஹல்லேலூயா. அவரை கண்டீரோ, எங்கே கொண்டு போனார்கள், என்ன நினைக்கிறாளோ அதுதான் அனுமதித்தாலே ஒழிய தேவன் காண்பிக்க விரும்பின உண்மைக்கு உங்கள் வாழ்க்கையில் அவள் இடம் கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் சொந்த மனதில் தீர்மானித்த பாதையில் போய்கொண்டிருந்தால் இந்த நாளிலே அவர் கிருபை உங்களை திரும்ப வர செய்வதாக. ஹல்லேலூயா. அவர் பலவந்தம் செய்ய மாட்டார், நீங்கள் திரும்பி வர இந்த தேவன் வாய்ப்பு கொடுப்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே, நீர் பலவந்தம் செய்ய மாட்டீர், ஆனால் திரும்பி வர எனக்கு வாய்ப்பு கொடுக்கிற கர்த்தர், இன்னைக்கு ஒரு வாய்ப்பை எனக்கு நீர் தருவீராக. அந்த மரியாளை மகதலேனா மரியாள் பின்பு இருந்து அழைத்த தேவன் உங்களை இந்த காலை வழியில் அழைக்க விரும்புகிறான்.
ஹல்லேலூயா. லூக்கா 24வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம், 24வது அதிகாரம் 13-லிருந்து 33 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எம்மாவூருக்கு சீஷர்கள் ரெண்டு பேர் போய்கொண்டிருக்கிறார்கள். இயேசு உயிர்த்தெழவில்லை, நம்பியிருந்தோம், எல்லாம் போச்சு, நம்பியிருந்தோம், எல்லாம் போய்விட்டது என நினைத்து சோர்ந்து போனவர்களாய் போய்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்கள் நடுவே குறுக்கே வந்து அவர்களை, அவர்களுடைய பெயரை ஆண்டவர் சொல்லியிருந்தானா அப்பயே திரும்பியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் பெயரை என்ன பண்ணலை, சொல்லவே இல்லை. இவரும் சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாரு. போகும்போது சொந்த இடத்துக்கு வந்தோடனே அவர் வேற எங்கேயோ போற மாதிரி காண்பிக்கிறாரு. அப்ப எங்க வீட்டில் வந்து தங்கும்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நல்ல கவனிங்க, அவங்க சொந்த இடத்துல போய்கொண்டு இருக்கும் போது போகிற பாதையில அவர்களை விட்டு விட்டு கிருபையின் தேவன், கைவிடாத தேவன் உணவருந்தும் போது தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை கேட்கும் பொழுது உங்க சுய தீர்மானத்திலே நீங்கள் விலகி செல்லும் நபராயிருந்தால் தேவ கரம், தேவ கண்களை, உங்கள் கண்களை இந்த காலை வெள்ள திறப்பதாக. ஹல்லேலூயா. அவர் பாதைக்கு வர மீண்டும் கொண்டு வருவாராக. யோவான் 20:11. யோவான் 20:11. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று, மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தால், அழுது கொண்டிருந்தால், அப்படி அழுது கொண்டிருக்கையில், அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்தாள். அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து பார்த்து. நல்ல கவனிங்க மரியாளே, அவசியம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்த மகதலே, நான் மரியாளே, உன்னை நீயே குழப்பிக்கொண்டு போன மகதலே, நான் மரியாளே, உன் வாழ்வில் நடந்த பெரிய நன்மை என்ன? திருப்பு முனை. ஒரு அழலியா சொல்லுங்களேன், ஆண்டவரே கை உயர்த்தி என்னுடைய லைஃப் ஸ்டைலில் இன்றைக்கு ஒரு திருப்பு முனையை கர்த்தர் கொண்டு வருவீராக. ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை இந்த காலை வேளையில் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொண்டு வருவீராக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, என்ன திருப்பு முனை? இதற்கு பதிலை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் போக போவதில்லை. எத்தனை பேர் இன்னைக்கு ஆசைப்படுறீங்க, ஆண்டவர் என் வாழ்க்கையில் வச்சிருக்கிற காரியத்தை பதில நான் கண்டுக்கு பிடிக்கிற வரைக்கும் அவர் சமூகத்தை நான் விடமாட்டேன், அவருடைய பிரசன்னத்தை விடமாட்டேன், அவர் பாதத்தை விடமாட்டேன். ஹல்லேலூயா. உம் சித்தத்தை புரிந்து கொள்ளுகிற வரைக்கும், உம்முடைய நோக்கத்தை, உம்முடைய திட்டத்தை நான் அறிந்து கொள்ளுகிற வரைக்கும் உம்மை விடப்போவதில்லை, இங்கேயே இருப்பேன் என்று உறுதியாய் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. சுய எண்ணத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற உங்களோடு பேச வந்த வார்த்தைக்கு கேள்வி கேட்காமல் இப்பொழுதே கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்வின் நன்மைக்கு ஏதுவான திருப்பு முனையை கர்த்தர் இந்த காலை வேளையில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உறுதியாயிருந்த போது தேவன் அவளுக்கு தரிசனமாகி ரெண்டு காரியங்களுடைய வாழ்க்கையில நடந்தது. ஒன்று, அவளுடைய கண்ணீருக்கு முடிவு வந்தது. ரெண்டாவது, அவளுடைய தேடுதலுக்கு முடிவு வந்தது. ஒரு அழலையா சொல்லுங்களேன், உங்களுக்கும் இந்த ஆண்டவர் செய்வாராக. தேவையான, தேவையில்லாத ஓட்டம், ஆனால் கிருபையாக திருப்பு முனை ஏற்படுத்தின ஒரு வாழ்வினாலே திருப்தி அடைந்த வாழ்க்கையாக மாறினது. உடலை தான் பார்க்க வந்தால், மகதலேனா மரியாள் இயேசுவினுடைய உடலை தான் பார்க்க வந்தால், ஆனால் உயிருள்ள ஆண்டவரையே பார்க்க இந்த உயிர்த்தெழுதலின் கர்த்தர் அவளுக்கு கிருபை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காலை வேளை கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆராதிக்கணும் தான் வந்திருப்ப, ஆனா ஆராதனைக்கு உரியவர் உனக்கு காட்சி கொடுக்க விரும்புகிறார். ஆராதனையின் நாயகரை உன்னோடு கூட இடைவிட விரும்புகிறார். ஆராதனையின் நாயகரை உன் கரங்களை பிடிக்க விரும்புகிறார். ஆராதனையின் நாயகரை உன்னை சரியான பாதையிலே நடத்துவதற்கு இந்த காலை வேளையில இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கிரியை கிடமளித்தால் நீங்கள் நினைத்ததை விட மேலானதை என் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். கண்களை மூடுவோம். ஒரே ஒரு காரியம் தான் சொல்லியிருக்கேன், கண்களை மூடுவோம். ஆண்டவரே, மகதலேனா மரியாளை போல என் ஓட்டம் தேவையில்லாத ஓட்டமாய் இருந்தால்
இந்த காலேபினுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும், திருப்பு முனையை ஏற்படுத்தும். கர்த்தருடைய பிள்ளை யாரோடு கூட கர்த்தர் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நீ விட்டு கொடு. மரியாள் செய்த அவருடைய கல்லறைக்கு அவள் தேடி வந்தது உண்மை, அவரை நேசித்தபடியினாலே. ஆனால் கல்லறையின் அருகிலே வந்தவள் கண்களை நம்பினால் தன்னுடைய மனது சொன்னதை நம்பி ஓடிட்டா. கர்த்தருடைய பிள்ளைய அருகிலே நீ அநேக நேரத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு அருகில வந்த, ஆனால் சில நேரத்தில் உன் மனது சொன்னதை, உன் மூளை சொன்னதை நம்பி நீ வேற ஏதோ செய்ய ஓடிட்ட. மரியாள் இடத்துல இருந்து இன்னொரு காரியம், இயேசுவே அவளை ஸ்திரியை ஏன் அழுகிறாய் என்று கூப்பிட்ட போது மனதில் இருந்த தீர்மானத்திலேயே உறுதியாக இருக்கிறாய், எடுத்து போடலை. ஆனால் கர்த்தர் அவளை அப்படியே விட்டு விடவில்லை. அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு திருப்பு முனையை உண்டு பண்ணினார். அந்த திருப்பு முனை அவருடைய வாழ்க்கையில் ரெண்டு காரியத்தை நடப்பித்தது. கண்ணீருக்கு முடிவு உண்டாயிற்று, தேடுதலுக்கு முடிவு உண்டாயிற்று. இன்றைக்கு உன் கண்ணீருக்கு ஒரு முடிவை உண்டாக்க உயிர் தெழுந்த கர்த்தர் உன் அருகிலே உலாவி கொண்டிருக்கிறார். அநேக காரியத்தை நீ தேடி கொண்டிருக்கிறாய், அந்த தேடுதலுக்கு முடிவு தர இந்த உயிர் தெழுந்த கர்த்தர் உன் அருகிலே இருக்கிறார். அவரிடத்தில் உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. திரும்ப இன்னைக்கு அவரிடத்துல ஆண்டவர் சொல்கிற, திரும்பி வா. உன் தீர்மானத்தை விட்டு நீ திரும்பி என்னிடத்திலே வா. உன் மூளை சொன்னதை விட்டுட்டு, உன் மனது சொன்னதை விட்டுட்டு, உன் கண்ணு சொன்னதை விட்டுட்டு, மனுஷன் சொன்னதை விட்டு, இடையில வந்த செய்தியை கேட்டைய, அதை நம்பி ஓடனையே, அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு நீ ஓடி வா. தேவ பிரசன்னத்துக்கு உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் சொல்கிறார், மரியாள் ஆண்டவருடைய உடலைத்தான் பார்க்க வந்தாள், ஆனால் திருப்பு முனையை கர்த்தர் ஏற்படுத்தின பொழுது உயிர் தெழுந்த கர்த்தரையே காண அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இன்னைக்கு காலை வேளையில் கர்த்தரை ஆராதிக்கணும் தான் வழக்கமாக நீ வந்திருக்கலாம், ஆனால் ஆராதனைக்கு உரியவரையே நீ பார்க்க கர்த்தர் கிருபை தருகிறார். ஆராதனையின் நாயகருக்கு உன் வாழ்வை ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை தருகிறார். ஏதோ எல்லாரை போல ஆராதிச்சுட்டு போயிடலான்னு சொல்லி தான் நீ வந்திருக்கலாம், ஆனால் உயிர் தெழுந்த கர்த்தர் தம்மையே உனக்கு காண்பிக்க விரும்புகிறார், தம்முடைய வல்லமையை உனக்கு காண்பிக்க விரும்புகிறார், தம்முடைய புயத்தை கர்த்தர் காண்பிக்க விரும்புகிறார். இன்னைக்கு அவருடைய சித்தத்துக்கு கடைசி வர இருந்து ஆராய்ந்து பார்த்து உன் வாழ்க்கையை நடத்துவாயானால் உன் பாதை, உன் ஓட்டம் சரியானதாக இருக்கும். இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிற உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் உயிர் தெழுந்த கர்த்தர் எங்களோடு கூட உலாவினீர், எங்களோடு கூட பேசினீர் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே இந்த நாளில் உயிர் தெழுந்த கர்த்தருடைய செய்தி என்ன என்பதை இன்றைக்கு எங்களோடு கூட நீர் பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே மகதலேனா போகிற முதல் கூட்டம் மகதலேனா மரியாள், அந்த தேவையில்லாத ஓட்டம் எங்களுக்கு வேண்டாண்டவரே. இதுவரைக்கு தேவையில்லாத ஓட்டம் ஓடி இருந்தா அதை இன்னைக்கு கத்த திருப்புவீராக. ஆண்டவரே எங்கள் கண்கள் பார்த்ததை, எங்கள் மூளை சொன்னதை நம்பி இதுவரைக்கு ஓடி ஓடி ஆண்டவரே ஏமாற்றம் அடைந்தவர்கள் எங்கள் பிள்ளைகள் வந்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கு ஆண்டவரே அந்த தேவையில்லாத ஓட்டத்தை மாற்றி ஆண்டவரே தேவையுள்ள ஓட்டமாக எங்கள் பிள்ளைகளுடைய ஓட்டத்தை கத்தர் மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இனி எங்கள் பிள்ளைகள் கண்கள் பார்ப்பதை நம்பக்கூடாது, மூளை சொல்லுகிறத நம்பக்கூடாது, இடையிலே வருகிற மனிதன் கொண்டு வருகிற செய்திகளை நம்பக்கூடாது. முடிவு வரைக்கும் ஆராய்ந்து பார்த்து எது கர்த்தருடைய செயல் என்பதை கண்டு அந்த பாதையில் எங்கள் பிள்ளைகள் நடக்க தேவன் கிருபை செய்யும். அன்றுவரே ஆனாலும் மரியாதை நீர் அப்படியே விட்டுவிட விரும்பவில்லை. உடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கொண்டு வந்தீர். அந்த திருப்பு முனை அவளுடைய கண்ணீருக்கு முடிவு உண்டாக்கிற்று, அவளுடைய தேடுதலுக்கு முடிவு கிடைத்தது. ஆண்டவரே உம்முடைய சரீரத்தை பார்க்க வந்த அவளுக்கு உயிர் தெழுந்த கர்த்தரை காட்சி அளித்தீர். அந்த அனுபவத்தை எங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் சத்தத்தை கேட்டு கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வந்த ஒவ்வொரு மேலும் உம்முடைய கிருபை இருப்பதாக. தாழ்த்தி தேவ கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். இப்பொழுதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னிநியமைக்கும் சமாதானமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை மட்டும் இருப்பதாக, ஆமென்.